அவருடைய பெரிய தயவினாலே செல்வவான்களாய் வாழ்ந்தார்கள். நெகேமியா புஸ்தகத்தில் அப்படியே வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய முகப்பிரகாசம் நம்மை பெரிய அளவில் உயர்த்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய பெரிய தயவினாலே செல்வவான்களாய் வாழ்ந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம், தாவீது, சாலமோன் போன்ற அவருடைய தாசர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாய் வளர்ந்திருக்கிறார்கள். கிழக்கத்து புத்திரர்களே பெரிய மனுஷனாக வச்சிருந்தேன் என்றார் யோபு கர்த்தர். அப்படியானால் அப்படிப்பட்ட உயர்வுக்கு காரணம் ஏதோ ஜனங்களுடைய முயற்சி கிடையாது, ஜனங்கள் மேல கர்த்தருடைய இரக்கம் விழுந்தது, கர்த்தருடைய காருண்யம் ஜனங்கள் மேல விழுந்தது, அவருடைய கிருபை அவங்க மேல விழுந்ததுனால எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உயர்த்தினார் பாருங்க கர்த்தர். நான் சொல்ற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க சாதாரணமான மக்களாக, ஏழைகளாக, மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நீங்க இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த வேளையில இந்த இயேசுவை நம்புங்கள், இந்த கர்த்தரை நம்பி பாருங்கள். இந்த கர்த்தருடைய தயவு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கூட பெரிய லெவல்ல உயர்த்துகிறதுக்கு, உங்களை மேன்மைப்படுத்துகிறதுக்கு இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபை தயவு இரக்கங்கள் ஆயத்தமா இருக்கிறது. இவங்க என்னை உயர்த்துவாங்கன்னு நினைச்சேன், இவங்களுக்கு இவங்க எனக்கு உதவி செஞ்சு எப்படியாவது என்னை மேன்மைப்படுத்துவாங்கன்னு நினைச்சேன், இவங்களை தான் நம்பியிருந்தேன், கடைசியில் கைவிட்டாங்க அப்படின்னு நீங்க புலம்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். என்றென்றைக்கும் கைவிடாமல் கைபிடித்து உங்களை தூக்கி விடுகிற கர்த்தரும் அவருடைய காருண்யமும் அவருடைய இரக்கமும் இந்த மாலை வேலை உங்களை சூழ்ந்திருக்கிறபடினால் இந்த கர்த்தரை நம்பி பாருங்கள். நிச்சயமாய் உங்களை உயர்த்துவேன் வாக்கு பண்ணிட்டு கைவிட்ட ஜனங்கள் மத்தியில இந்த கர்த்தர் உங்களை உயர்த்தியே காண்பிப்பார், உங்கள் தலைகளை நிமிர செய்து காண்பிப்பார். தலை குடிந்த இடத்துல, வெக்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உங்களை உயர்த்தி காண்பிக்கிறவர் தாங்க இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசுவை நம்புங்கள், அவர் ஒருபோதும் உங்களை மறக்க மாட்டார், உங்களை கைவிட மாட்டார், உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் விடவே மாட்டார். நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவரின் கிருபை எங்களை விட்டு விலகாது, அதுக்கப்புறம் எங்களை வாழ வைக்காம விடாது. நீங்க நம்புனீங்கன்னா இந்த கிருபை உங்களையும் வாழ வைக்காமல் விடாது, வாழ வைத்தே தீரும். நல்வாழ்வு, ஒளிமயமான எதிர்காலம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கிறது. ஆகவே இந்த கர்த்தரை நம்புங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பீர்கள்.